ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் செய்யுது அப்படின்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயில் ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நான் வந்துட்டு ஒரு 6 முட்டை எடுத்திருக்கேன். அந்த முட்டையை இப்போ நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம். உடச்சி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கூடவே உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். முட்டை நல்லா வெந்து வந்தாச்சு. இதை நம்ம வேறு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அதே கடாயில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு நான் வந்துட்டு ஒரு சின்ன வெங்காயம் வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு ஒரு 100 கிராம் அளவுக்கு கோஸ் எடுத்திருக்கேன், ஒரு 7-8 பீன்ஸ், ஒரு கேரட், அதுக்கப்புறம் ஒரு கேப்சிகம் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆன பிறகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இதில் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். காய்கறி வந்துட்டு ரொம்ப குக் ஆகணும்னு அவசியம் இல்லை, ஒரு 50% குக் ஆனாலே போதும். இப்போ நம்ம சாஸ் சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு 1.5 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் எடுத்திருக்கேன். இப்போ வந்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க எக்கை வந்துட்டு இதில் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த டைமில் நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கன் வந்துட்டு எப்படி பொரிக்குதுன்னு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அதோடய லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன், மறக்காமல் செக் பண்ணிவிடுங்க. இப்போ சிக்கன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த டைமில் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு ஒரு 2 டம்ளர் போல் அரிசி எடுத்து நல்லா வேக வச்சு எடுத்துருக்கேன். பாஸ்மதி ரைஸ் தான். இப்போ இதை சேர்த்துட்டு கூடவே உப்பும் பெப்பரும் தேவையான அளவு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எப்போவுமே நம்ம சைட்லேருந்து தான் மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து சாப்பாடு உடையாமல் நல்லா வந்துட்டு வரும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த டைமில் கடைசியாக நம்ம வந்துட்டு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இலை வேணான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்ப்ரிங் ஒனியன் கூட சேர்த்துக்கலாம், அதுவும் இன்னும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கிரேசி வேர்ல்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.